அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ்லேயும் வணக்கங்கள். எங்களுடைய சேனலில் நாங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா நாளைக்கு என்ன ப்ரைஸ் லெவல் வரலாம் அப்படிங்கிறத உங்களுக்காக கணிச்சு வந்து கொடுத்துருக்கோம். எங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற அந்த கணிப்பு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். சரி, இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோடைய டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணலாம். நேற்று நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன ப்ரைஸ் லெவல் இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்காக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோடைய ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் லெவலாக 36,844 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்ருக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய அடுத்த சப்போர்ட்டாக வந்து 36,638 இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இது ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாகவும் சொல்லியிருந்தோம். சப்போஸ் இந்த சப்போர்ட் லெவலான 36,638 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அது 36,000 அந்த ரேஞ்செலாம் தொட வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். சரி, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் பார்க்கலாமே. ஸோ இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் சொன்னதன்படி அதோடைய ப்ரைஸ் வந்து கீழே வந்து கரெக்டாக அதோட சப்போர்ட்டை தாண்டி மறுபடியும் வந்து கீழே வந்து போயிட்டு இருக்கிறத நீங்களே வந்து பார்க்குறீங்க. ஏன்னா அந்த 36,640 அதெல்லாம் தாண்டிட்டு இங்கே 36,395 அந்த லெவலில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான 4 லெவலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த 36,670 அந்த ரேஞ்சை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக வந்து வச்சுக்கலாம். 36,395 அதை வந்து நம்ம சப்போர்ட்டாக வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா அடுத்தது இந்த 36,000 லெவல் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கேயே வந்து அது கிராஸ் பண்ணி கீழே போகாமல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இது. அதையும் தாண்டி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட்டாக நம்ம முன்னே பார்த்து 36,844 அந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த 36,840 அப்புறம் 36,000 இந்த லெவலுக்குள்ளே இந்த ரெண்டு முக்கியமான லெவல் வந்து இருக்குது. ஒன்று இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு இதை தொடரலாம், இல்லைன்னா இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு கீழே வந்து இது வரலாம். ஸோ இதுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய ட்ரேடிங் முடிவும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி ட்ரெண்டையும் கண்டுபிடிச்சி அதோட ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் வந்து பண்ண முடியும். மறக்காமல் இந்த ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த மெசேஜை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு இந்த ப்ரைஸ் அனாலிசிஸோட உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.